தமிழை படி, தயவு செய்து கொஞ்சம் தமிழ் படி மகனே. தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமா? சிவனுக்கு சோறு ஒண்ணுதான் சொர்க்கம். நீ சோற்றுக்காக ஆங்கிலம் படி, ஜெர்மன் படி, பிரெஞ்சு படி, எதையும் படி, ஆனால் பண்பாடு சார்ந்த மனிதனாக இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்தால் உன் தாய்மொழி ஆகிய தமிழை மட்டும் நீ படி. இல்லை என்றால் எது வாழ்வு என்றே உனக்கு புரியாது, புரியாது. நான் பல கல்லூரிகளில் பேசுகிற போது சொல்லுவேன், அம்மா என்று சொன்னால் அழக்கூடியவள் இருக்கிறாய்ப்பா, என்ன நீ அம்மான்னு சொல்ற? பக்கத்து வீட்டில் இருக்கிற பிள்ளை அது சர்ச் பார்க்கில் படிக்க வைக்கிறாங்க, அது வாய்க்கு வாய் மம்மி மம்மின்னு என்ன அழகா சொல்லுது. அதுவும் இன்னும் ஆசையும் அன்பும் அதிகரிச்சா மம்மியை சுருக்கி மம்முன்னுது, அப்பாவை டேடின்னுது, அன்பு அதிகமான டேடுன்னுது. உன்னைய நான் கடனை உடனே வாங்கி கொண்டு போய் கான்வென்ட்ல சேர்த்திருக்கேன், 6 மாதத்துக்கு பிறகு சனியனே என்னை நீ அம்மான்னு சொல்ற, அவரை அப்பான்னு சொல்ற, முற்பட மாட்டேன்ற. நான் அந்த அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் சொல்வது ஒன்றுதான், மம்மி டேடி என்று சொல்வதில் யாரெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறீர்களோ உங்களுக்குத்தான் முதியோர் இல்லங்களுக்கான செங்கற்கள் சேகரிக்கப்படுகின்றன. ஏனென்றால் அந்த பாசத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு மம்மியில் ஒன்றும் கிடையாது, என் அம்மாவில் உண்டு. அதுதான் சகோதரி பேசுகிற பொழுது சொன்னார், என் அம்மாவில் உண்டு. என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லி இருக்கிறேன், நீ எவ்வளவு வேண்டுமானாலும் படி, அறிவின் பரப்பை விரிவிசை, ஆனால் உன் அம்மாவை அம்மா என்று சொல், அப்பாவை அப்பா என்று சொல். மற்ற பிள்ளைகள் எல்லாம் மம்மி டேடி என்று சொல்லும் பொழுது நீங்கள் மட்டும் ஏனப்பா அப்பா அம்மா என்று சொல்ல சொல்கிறீர்கள்? பிள்ளை கேட்பான், நான் அவனுக்கு சொன்னேன், அம்மா வாயை திறந்து சொல், ஒரு ஒரு சொல்லையும் என்னுடைய தமிழ் எப்படி செதுக்கி செதுக்கி கொடுத்திருக்கிறது தெரியுமா? 247 எழுத்துக்கள் இருக்கின்றன, அதில் ஆயுத எழுத்து 1, நமக்கு ஆயுதம் வேண்டாம், தள்ளிவை. 246 எழுத்துக்கள், 3 இனங்களாக பிரிக்கிறோம், உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18, உயிர் மெய் எழுத்து 216, கூட்டினால் 246 எழுத்துக்கள் இருக்கின்றன. தமிழில் அம்மாவை எப்படி தயாரித்து கொடுத்திருக்கிறான் நம்முடைய முன்னோன் என்று சிந்தி. அம்மா முதல் எழுத்து, ஆ உயிர் எழுத்து, இடை எழுத்து இம் மெய் எழுத்து, கடை எழுத்து மா உயிர்மை எழுத்து. ஏன் வைத்தான்? உனக்கும் எனக்கும் உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்துக்கும் கருவில் உயிர் கொடுப்பவள் தாய் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் முதலில் உயிர் எழுத்து ஆ வைத்தான். வெறும் உயிர் வெளியே வந்து பேய் போல் உழவ முடியாது, அசரீரி போல் பேச முடியாது, அந்த உயிர் உறைவதற்கு ஒரு உடம்பு தேவை. அந்த மெய்யை உனக்கு கொடுப்பதற்காக 10 மாத காலம் கருவில் முதலில் உயிர் கொடுத்து அந்த உயிர் உறைவதற்கு 10 மாதம் 1000 சிரமங்களுக்கு இடையே அவள் உனக்கு மெய் கொடுத்தாள் என்று உணர்த்துவதற்காகத்தான் அடுத்த எழுத்து மெய் எழுத்து இம் வைத்தான். 10வது மாதம் உன்னை உயிர் மெய்யா இந்த மண்ணில் உலவச் செய்தவள் அவள் என்பதை சொல்லத்தான் உயிர் மெய் எழுத்து மா வைத்தான். உயிர் கொடுத்தவள் அவள், அந்த உயிர் உறைவதற்கு மெய் கொடுத்தவள் அவள், உயிர் மெய்யாய் நீ உலவுவதற்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தவள் அவள் என்று நீ அம்மா அம்மா என்று சொல்லுகிற பொழுதெல்லாம் அதன் அர்த்தம் புரிந்து கொண்டால் சாகும் வரை உன் தாயை நீ முதியோர் இல்லத்தில் சேர்க்க மாட்டாய். பாசம்